பார்ட்னர் என்ன பார்ட்னர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காரண இல்லாம வர மாட்டீங்களே பார்ட்னரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் என் கையில இருக்கு இந்த கடற்கரையே என் கண்ட்ரோல்ல வரணும் என்ன பார்ட்னர் திடீர்னு இந்த ஐடியா இந்த விஷுவலை பார்த்ததுமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த கடற்கரையில 65000 கோடி நம்ம நாட்டுக்கு கிடைக்குது அந்த 65000 கோடியும் எனக்கு வரணும் இந்த மொத்த கண்ட்ரோலும் எனக்கு வரணும் ஓகே சாத்தியமா எப்படி நம்ம செயல்படுத்த போறோம் இந்த ப்ராஜெக்ட் நிறைவேறணும்னு சொன்னா மீனவர்கள் இருக்காங்கல அவங்க குடும்பத்துல அவங்க சமூகத்துல யாரு முக்கியமானவங்களோ யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களதான் நாம முதல்ல டார்கெட் பண்ணனும் தனியா அவங்க கிட்ட பேசுறது பூரா பலபலப்பான விஷயங்களை பேசி அவங்கள நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அவங்க சொல்றத அவங்க கீழே உள்ளவங்க கேட்பாங்க இன்னொன்னு என்னன்னா இவங்க ஒரு நாள் கடலுக்கு போவாங்க ஒரு நாள் கடலுக்கு போகாம இருப்பாங்க கண்டிப்பா வரும் அவங்கள சூழ்ந்துகிட்டே இருக்கும் நாம பேசுற பேச்சு பழம்போல அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சேரும் முதல்ல நீங்க டார்கெட் பண்றது அவங்க சொன்னா யார் ஊர்ல பெரிய ஆளா தன்னை பெரிய புள்ளியா காமிச்சிக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் நம்ம ப்ராஜெக்டை நிறைவேற்ற முடியும் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க மீனவ குடும்பத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு சரியான ஆளையும் நாம செலக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவங்க மூலமாவே காரியத்தை சக்சஸ் பண்ணிடலாமே நம்ம ப்ராஜெக்ட் வெற்றி பெறணும்னா நம்ம கரெக்டான நபரை தேர்ந்தெடுக்கணும் இதை யாரு செயல்படுத்துவா சபாஷ் பார்ட்னர் சபாஷ் இதுக்கு சரியான ஆளு மிஸ்டர் பிரபாகரன் தான் மிஸ்டர் பிரபாகரன் இந்த அசைன்மென்ட்டை நீங்க சிறப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன் எஸ் பார்ட்னர் இன்னும் மூணே நாள்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சரியான ஆளு நான் கொண்டு வரேன் இந்த மூணு நாளைக்குள்ள அடுத்த மீட்டிங்க நீங்க அரேஞ்ச் பண்றீங்க ஓகே ஓகே வெல் டன் நீ எப்போ புள்ள சொல்ல போற தப்பென்ன செஞ்ச தள்ளி போற நாமெதுவாக ஏனா இப்படி பாட்டே படிச்சிட்டு இருந்தனா தம்பி எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புறது லாக்டவுன் முடிஞ்சு போச்சுரா எப்ப கடலுக்கு போற அதான் நாளை கடலுக்கு போறேன்ல பாடு வருதோ இல்லையோ அப்படியே பாடு வந்தாலும் நான் கடன் அடைப்பனா இல்ல உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவனா கடலுக்கு போனாலும் பாசி வருது காத்தடிக்குது நான் என்னத்த தான் பண்றது ஏண்டா எப்படி ஃபீஸ் கட்டி தானடா ஆகணும் வாடா தம்பி வா வாடா என் கூட படிக்கிறவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டாங்க நான் மட்டும் கட்டல நான் ஸ்கூல் படிக்கணுமா வேணாமா இல்ல உங்கள மாதிரி நான் கடலுக்கு வரணுமா என்னடா பண்ண சொல்ற உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசை ஆனா பாடு வர மாட்டேங்குது இவன் என்னடா பண்ணுவான் கடலுக்கு போனா டீசலுக்கே சரியா போகுது எப்படியாவது ரெடி பண்ணி பணத்தை கட்டிடுவான் சரிக்கா அண்ணனை பார்த்து எப்படியாவது கட்ட சொல்லுங்க சரிடா கடைசி மீட்டிங்ல பேசின மாதிரி இந்த கடற்கரையை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு ஆட்களை ரெடி பண்ணிட்டீங்களா இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் இந்த கடற்கரையை பத்தி நல்லா தெரிஞ்சவர் அது மட்டும் இல்ல அவரும் ஒரு மீனவன் தான் வெல் டன் தட் இஸ் கிரேட் அவரை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமா இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு 5 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காரு பேஷனேட்லி அவரு இந்த ஊரை சேர்ந்தவர் இவர் தான் மிஸ்டர் ஹேபின் ஹாய் சார்
இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி ஏற்கனவே சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடற்கரை எனக்கு வேணும். பல மில்லியன் க்ரோர்ஸ் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றோம். இந்த ஏரியா ஃபுல்லா கண்ட்ரோல கொண்டாடுறது உங்க பொறுப்பு மிஸ்டர் எவின். ஷோர் சார். இன்னும் 3 மாசத்துல இந்த கடற்கரை முழுதும் உங்களோடது. இந்த பழத்தினுடைய சுவைய நிர்ணயிக்கிறது நம்மள மாதிரி கோடீஸ்வரர்கள். வளர்ப்பு ஆலையும் கடல்ல பிடிக்கிற மீனையும் எக்ஸ்போர்ட் பண்றது நாம தான். அதுல எதுக்கு மதிப்பு கொடுக்கணும் எதுக்கு மதிப்பு கொடுக்க கூடாதுன்னு நிர்ணயிக்கிறது நாம தான். அதே போல இந்த கடலை நம்பி வாழற மீனவனோட உழைப்பை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட சாம்ராஜ்யம் தான். இந்த உலகமே நம்மள தான் திரும்பி பார்க்கும். ஹேவ் எ நைஸ் ஃபுல் டே மிஸ்டர் எபின். மிஸ்டர் பிரபா. Good. Bye. தலைவரே வர சொன்னீங்களே, என்ன விளப்போம்? ஒரு கம்பெனில இருந்து என்னையும் தலைவரையும் வந்து பார்த்து பேசினாங்க. சரி, அவங்க இப்ப வரதா இருக்காங்க, அத பத்தி தலைவர் உங்கள்ட்ட பேசுவாங்க. சரி சரி. ஒரு கம்பெனில இருந்து வந்திருந்தாங்கண்ணா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கு போனாலும் போகாட்டினாலும் மாசம் மாசம் 20,000 ரூபாய் பணம் கொடுக்கறன்னு சொல்றாங்கப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில மாசம் மாசம் 20,000 ரூபாய் கிடைச்சா கூட போதுமாப்பா. வர சொல்லுங்க, நல்ல விஷயமா தான் இருக்கு. இப்ப போன் பண்ண வேணா, வர சொல்றப்பா. ஹலோ, வாங்க கிளம்பி வாங்க வாங்க. சரிப்பா சரி. அதான் போன் பண்ணி வர சொல்ற, கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, என்ன நாம பேசுவோம். நீ சொன்ன சரிதான்ப்பா. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காரு தம்பி. தம்பி, எங்க ரெண்டு பேர்கிட்ட சொன்னீங்கல்ல, எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க. அதாவது ஒண்ணு இல்ல, மீனவர் அமைப்புங்கிற கம்பெனில இருந்து நான் வந்திருக்கேன். அதுல என்னன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, மீனவர்களுக்காக ஒரு நலத்திட்டம் பண்றாங்க. மாசம் 20,000 ஒவ்வொரு போட்டுக்காரங்களுக்கும் நம்ம கொடுத்துருவோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, டீசல் விலை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, மீன் வந்து விற்க மாட்டேக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து மீனவர்களுக்காக ஒரு நம்ம ஒரு திட்டம் நலத்திட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனவர் அமைப்புங்கிற கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்காக ஒரு திட்டமா நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த 20,000 கொடுப்போம், அவங்களை வந்து ஊக்கப்படுத்துவோம். இந்த மாதிரி சாதாரண சூழ்நிலையில வந்து தளர்ந்து போகாம அவங்க தொழில வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வராங்க. அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையா சேரலாம். நீங்களும் சேருங்க, ஊர் மக்களையும் சேர சொல்லுங்க. இப்படிதான் சொல்றீங்க, லாஸ்ட்ல எங்களுக்கு வினையாதான் முடியுது. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றாங்க. விவசாயிகளுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றாங்க. கடைசியில் விவசாயிகளுக்கு இப்ப பூரா நிலைமை மோசமாயிடுச்சு. இப்ப எங்க நிலைமை அப்படிதான் ஆகுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்புமே இருக்காது. இங்க மீனவர்களுக்கு உதவி செய்யறன்னு வராங்க, ஆனா பிரச்சனையா தான் வந்து முடியுது. நாங்க வாழ்வாதாரம் இல்லாம தான் நிக்கிறோம். இன்னைக்கு எங்க நிலைமைய வெளியில சொல்ல முடியாம இருக்கு. நாங்க புடிச்சிட்டு வர இறால் மீனுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் தான் விலை நிர்ணயம் பண்றான். 1 ரூபாய்க்கு குண்டூசி தயார் பண்றான் கூட அவன் விலை சொல்லி தான் விக்கிறான். ஆனா எங்க வாழ்க்கைய அந்த கம்பெனிக்காரங்களை நம்பிதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து என்ன செஞ்சு எங்களை காப்பாத்திட போறிய? என்ன தலைவரே, நம்ம கடலுக்கு போயிட்டு வந்த டீசலுக்கே ரோடு வரி கட்டுறோம். இவர் வந்து நமக்கு என்னத்தை தான் சரி பண்ணி தர போறாரு? இந்த நலத்திட்டத்துல உள்ள விவரத்தையும் பலனையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல நீங்க சேர்றதும் சேராததையும் பார்த்துட்டு என்னன்றத சொல்லுங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். என்னடா தம்பி, நீ கடலுக்கு போனியே, மீன் பாடலாம் போனாலும் போகலனாலும் காசை தந்துருவாங்களாம்.
ஆனா நாம பிடிக்கிற மீனை அவங்க கிட்ட கொடுத்துறணுமா? அதுல அவங்க ஜாயின் பண்ண சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது அடிமைப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுதுக்கா. மாசம் 20,000 கொடுக்கிறது நல்லது தானப்பா? கடலுக்கு போனாலும் போவாட்டி 20,000 கிடைக்குது இல்லப்பா. இந்த அவரே வந்துட்டா இருக்கா. அண்ணா வணக்கண்ணே. ஆ வணக்கண்ணே. அக்கா வணக்கம்க்கா. மீனவர் அமைப்புன்னு ஒரு கம்பெனி இருக்கு. பாடு வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதுல சேர்ந்தா மட்டும் போதும், மாசம் 20,000 ரூபாய் தருவோம். வள்ளத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு உங்களுக்கு பாடு இல்ல போலயே, டீசலுக்கே ஓடாம இருக்கு போல. நீங்க ஜாயின் மட்டும் பண்ணுங்க இந்த ஸ்கீம்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொல்றது சரியாதான்ப்பா இருக்கு, பேசாம நம்ம அதுல ஜாயின் பண்ணிக்குவோம். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கண்ணே, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம். அதாவது மீனவர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து நான் வந்திருக்கேன்மா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனில இருந்து மீனவர்களுக்காக நிறைய சலுகை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம கம்பெனியோட விஷயம். நம்ம ஊர்லயே நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்கீமை பத்தி சொல்லி விவரிச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர வந்திருக்காங்க, சேர்ந்துகிட்டும் இருக்காங்க. இப்ப இவ்வளவு லட்சம் போட்டு நாங்க போட் எடுத்து அதுல ஒரு 50 குடும்பம் பொழைக்கும். அந்த ஒரு போட்ல கருவாடு எடுப்பாக, சங்காயம் எடுப்பாக, கனவா, இன்னும் பல வகையான பைசா வந்துரும். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஒரே கம்பெனில வாங்கிக்கங்க, நாங்க 20,000 மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் தருவோம்னு சொல்றீங்க. அது எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இழந்து போற மாதிரி தெரியுது. ஏன்னா எங்கேயுமே நாங்க போட முடியாது, உங்ககிட்டதான் போடணும். நீங்க அந்த 20,000 கொடுத்து எங்களுக்கு அது எங்க குடும்பத்தை அது வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் முடியாது, காப்பாத்தவும் முடியாது. நீங்க என்ன செய்றீங்கன்னா, மீனவர்களை வந்து ஒரு அடிமையா கொண்டு வந்து அவங்களுக்கு நாங்க குடுக்கறத சாப்பிடுங்கன்னு சொல்ற காரணத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா பாமர மீனவர்கள் நாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கையெழுத்து என்ன இருக்கு ஏதுங்கறது எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்து எங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுல இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க இன்ன வரைக்கும் ஏமாந்தான் நிக்கிறோம். ஏன்னா நாங்க நம்பி நம்பி ஏமாந்தான் நிக்கிறோம். இப்பவும் நீங்க அதே மாதிரி வந்து நீங்க அந்த கையெழுத்து போடுற விஷயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு சொந்தமே இல்ல இந்த கடல்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல. நான் வந்து வேற ஆள் கிடையாது, இங்க ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வெளியில போய் நம்ம மீனவ மக்களை பார்த்து வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து நமக்கு நல்லா இருக்கும், நம்ம குடும்பங்கள் வந்து நல்லா வரும், மேல வரும் அப்படிங்கறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நானே எடுத்துட்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட நம்ம குடும்பங்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையா இதை செய்யலாம். நானும் இறங்கி என்னால எவ்வளவு முடியுமோ அதை உங்க எல்லாத்துக்கும் நான் செஞ்சு கொடுக்கறேன். என்ன சொல்றோமோ அதான் நீங்க செய்யணும் சரியா? அக்கா கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த கம்பெனிலாம் வேண்டாம், நம்மள அடிமை ஆக்கிடுவானுங்க, நல்லது கெட்டதுக்கு போக முடியாதுன்னு. எங்க கேட்டாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, யாருக்கிட்ட சொல்லி எழுகிறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த மீனவனுக்கு இன்று ஏற்பட்ட இந்த நிலை நாளை உங்களுக்கும் ஏற்படலாம். விழுந்து விடாதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள்.